are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம். விஷ் யூ வெரி ஹாப்பி ஃப்ரைடே அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஜாப் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு சவுத் கொரியாவிலேருந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் பிட்காயின் ஈடிஎஃப் வந்து வெல்த்தி இந்தியன் இன்வெஸ்டர்ஸை கூட அட்ராக்ட் பண்ணியிருக்கு. பிட்கோ அவங்களோட வாலெட் சர்வீசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் அவங்களோட சர்வீசஸை சொலானோக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எல்செல்வோட அதில் பிட்காயின் அடாப்ஷன் வந்து ஐஎம்எஃப் கிட்ட நெகட்டிவ் ஃபேக்டர் ஆகியிருக்கு. A16Z கிரிப்டோ வந்து ஜோல்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சில வந்து யூஎஸ்டிடியை கேஸ் கரன்சியை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. காபிள் சர்க்கியூட்ஸ்லேருந்து டிரான்சாக்ஷனல் கான்ஃபிடென்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இத்திரியமோட ZK-Sync வந்து சர்க்கிளோட USD-யை வெல்கம் பண்ணுறாங்க. BCB குரூப் இப்போ டிஜிட்டல் அசெட் கஸ்டடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டியூச் பேங்கோட சர்வேல மெஜாரிட்டி வந்து கிரிப்டோவை ஃபினான்ஷியல் சிஸ்டமில் இன்டெகிரலாக பார்க்குறதா சொல்கிறாங்க. மெயின்நெட் லான்ச்க்கு முன்னாடி லேண்ட்மார்க் டோக்கனோட சேலில் வந்து $162 million வந்து DOP இப்போ செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சவுத் கொரியாவிலேருந்து. டிஜிட்டல் எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சவுத் கொரியாவிலேருந்து ஜாப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி ஸ்கில்ஸை வந்து அடாப்ட் பண்ணி இக்யூப் பண்ண பிளான் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஸ்பாட் பிட்காயின் ETF பற்றி. ஜான்வரி மந்தில் US வந்து ஸ்பாட் பிட்காயின் ETF வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வரைக்குமே வந்து ஸ்பாட் பிட்காயின் ETF-ஓட இன்ஃப்ளோ வந்து $12 billion வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ரீசெண்டாக இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க்லேருந்து வார்னிங் இருந்தாலுமே இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் கூட US ஸ்பாட் பிட்காயின் ETF-ல வந்து அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து பிட்கோலேருந்து. லீடிங் டிஜிட்டல் அசெட் கஸ்டடி சர்வீஸ் ப்ரொவைடரான பிட்கோல வந்து அவங்களோட ஆஃபரிங்ஸை ப்ராடன் பண்ண ஆர்பிட்ரமோட நேட்டிவ் ERC கவர்னன்ஸ் டோக்கனான ERP-க்கு வந்து சப்போர்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் மூலமாக பிட்கோவோட கிளைண்ட்ஸ் வந்து ERP-யோட வேரியஸ் வாலெட் ஆப்ஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ERP டோக்கன்ஸோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆக்சசபிலிட்டிக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் வந்து சர்க்கிள்லேருந்து. சொலானா டெவலப்பர்ஸ்க்கு சர்க்கிள்லேருந்து ஸ்டெபிள் கோயின் சப்போர்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள்லேருந்து டெவலப்பர்ஸ் அண்ட் என்டர்பிரைஸஸ்க்கு USDC-யோட ஆக்சசபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி சீம்லெஸ் இன்டெகிரேஷனை வந்து எனபிள் பண்ணுறதுக்காக அவங்க Web3 சர்வீசஸ் அண்ட் டூல் சூட்டை வந்து சொலானா பிளாக் செயினுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து எல்செல்வடார்லேருந்து. எல்செல்வடாரில் பிட்காயினோட அடாப்ஷன் வந்து IMF கூட கண்ட்ரியோட நெகோஷியேஷனுக்கு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா இந்த இன்ஸ்டியூஷன் வந்து எல்செல்வடாரோட பிட்காயின் லாக்கு $1.4 billion கிரெடிட் லைனை வந்து ரிசீவ் பண்ண சொல்லி ஏர்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து A16Z கிட்ட இருந்து. A16Z-லேருந்து ஜோல்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜோல்ட் ஒரு ஜீரோ நாலேஜ் விர்ச்சுவல் மிஷின். இந்த டெவலப்மெண்ட் வந்து பிளாக் செயின் சிஸ்டம்ஸை ZK ப்ரூஃப் எபிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ண இம்ப்ரூவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக வந்து SNARKS-ஐ ஸ்கேலபிள் ZK டெவலப்பாக வந்து லே டு ஸ்பேஸில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் வந்து செலோ கிட்ட இருந்து. லோ ஃபீஸ் யூசபிலிட்டி ஃபோக்கஸ்டு பிளாக் செயினான செலோ வந்து டெத்தரி USDT-யை டிரான்சாக்ஷன் ஃபீஸாக வந்து பே பண்ண ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் பண்ண கவர்னன்ஸ் ப்ரொப்போசல் வந்து டிரான்சாக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் யூசர்ஸ் வந்து செலோ நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி வேல்யூவை வந்து மூவ் பண்ண USDT ஸ்டேபிள் காயினை மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ப்ரைவசி சென்ட்ரிக் லேயர் 2 நெட்ஒர்க்கான கோட்டியோட CEO ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா என்டர்பிரைசஸ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ப்ரைவசி அண்ட் அனானமஸாக இருக்கிறதோட பெனிஃபிட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து கார்பல் சர்க்கியூட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்டேட்டில் அஃபெக்ட் பண்ணுற டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது அண்ட் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வல்னரபிலிட்டிஸ்லாம் அஃபெக்ட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BNS தமிழ்.